வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. சோத்துக்கற்றாழை செங்குமரி கிழவன் கூட குமரனா மாறுவான் அப்படின்றது பழமொழி. அது மாதிரி இந்த சோற்றுக்கற்றாழை செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிகாலத்தில் சித்தர்கள் சொன்ன பேர் வந்து செங்குமரி. எப்படிப்பட்ட குமரியும் கூட அடக்கக்கூடிய தன்மை இந்த சோத்துக்கத்தாழையில் இருக்க நன்மைகள் அவ்வளோ நன்மைகள் இருக்கு நண்பர்களே. இந்த சோத்துக்கத்தாழையுடைய ஜில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துங்க, மேலே இருக்கிற தொலியை உரிச்சிடணும். சரிங்களா, அப்படி தண்ணியில் போட்டு மேலே இருக்கிற தொலியை உரிச்சிருங்க. இந்த இதை வந்து இந்த ஜில்ல ஒரு ஸ்பீஸ் எடுத்து 7 முறை கழுவணும். 7 முறை தண்ணி மாற்றணும். 1 நிமிஷம் அப்படியே போட்டு நல்லா அலசணும், தண்ணி எடுக்கணும், வேறு தண்ணி ஊற்றணும். இப்படி 7 முறை கழுவிட்டு இந்த பீஸில் 1 பீஸு காலையில் வெறு வயிற்றில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சாப்பிட்டு வந்தால் சூட்டை உடனே தணிக்கும். உடல் சூட்டை தணித்து உடல் குளிர்ச்சியே நல்ல உடம்பு குளிர்ச்சி ஏற்றும், ஆண்மை அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி பிரச்சனை சரியாகும், உங்கள் உடல் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஹெல்த்தான ஒரு நிலைமைக்கு வரும். சிம்பிளாக சும்மா நம்ம வந்து எடுத்து சாப்பிட முடியல, ஒமட்டுது, வாந்தி வருது அப்படின்னா ஒரு ஜில் எடுத்து நல்லா அரைச்சி மோரில் போட்டு களை குடிக்கலாம். நீரா தண்ணி புளிச்ச தண்ணியில் ஊட்டு களை குடிக்கலாம். அதற்கு பிறகு இந்த ஜில் எடுத்து நம்ம முகமெல்லாம் உடம்பெல்லாம் தடை விட்டு 1 மணி நேரம் கழித்து சாதாரண குளிர்ந்த தண்ணியில் குளித்து முடித்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை வச்சு யூஸ் பண்ணால் உங்களுடைய தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சுருக்கம், தோல் இருக்கக்கூடிய அரிப்பு, அலர்ச்சி இதெல்லாம் சரியாகி வயதான ஒரு தோற்றமாக இருந்த உடம்பு இளமையான ஒரு தோற்றமாக வந்து காணப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானதுங்க இந்த இது, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது இந்த சோத்துக்கத்தாழையுடைய ஜில்ல. யாரெல்லாம் சூஸ் ரெடி பண்ணி குடித்தார்களோ அவங்களுக்கு வயது இருக்க இருக்க முதிர்ந்து போகும், உடல் நல்லா பருவத்தை காண முடியும், நீண்ட ஆயுளை சந்திக்க முடியும், உடலுக்கு எந்த விதமான நோய் வந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தரக்கூடியது, உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நம்ம உடலுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கத்தாழை தாங்க இந்த சோத்து கத்தாழை. ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு கத்தாழை. இது யாரெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தினார்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை, சிறுநீரகம் இருக்கையில் எரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து விடுபடும். நல்ல ஒரு பலனை வந்து நம்ம வந்து பெற முடியும் நண்பர்களே, நல்ல ஒரு பலனை பெற முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.